வணக்கம் டிஎன்ஜி ஹேண்ட்கிராஃப்டெலாம் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது மூன்று ரோல் வயர் குடையோட மெஷர்மெண்ட் தான் பார்க்க போகிறோம் இந்த ரெண்டு குடைக்கும் உள்ள டிஃப்ரென்ஸே நினைக்கி சொல்கிறேன் இந்த ரெண்டு கூடையும் பார்த்தீங்கன்னா ஒன்று வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் பேஸ் பேஸ்லேருந்து ஹைட் வந்து சிவன் கண்ணில் போட்டிருக்கோம் இன்னொன்று வந்து பேஸும் ஹைட்டும் வந்து நார்மல் நாட்டில் போட்டிருக்கோம் டாட் மாடலில் நான் வந்து போட்டிருக்கேன் இந்த ரெண்டு குடைக்குமே வந்து டிஃப்ரென்ஸ் இருக்குது மெஷர்மெண்ட் வந்து சேம் தான் பட் வந்து சைஸ் வேரியேஷன்னா நம்மளுக்கு வந்து டிஃப்ரென்ஸ் நம்மளுக்கு கிடைக்கிது லென்த்து வித்து ஹைட்டு எல்லாமே வந்து டிஃப்ரெண்ட் ஆகுது ஏன்னா இந்த வந்து சிவன்கண் வந்து நாட்ஸ் வந்து நல்லா நெருக்கமாக இருக்கிறதுனால நம்மளுக்கு வந்து சிவன்கண் வந்து குட்டியாக தெரியுது இந்த நார்மல் நாட்டில் போடுறப்ப அந்த குடையே வந்து பெருசாக தெரியுது மெஷர்மெண்ட்டு அதோட நம்ம எவ்வளோ நம்ம லென்த்து கட் பண்ணுறோமோ எல்லாமே சேம் தான் பட் அந்த சைஸ் மட்டும் நம்மளுக்கு டிஃப்ரென்ஸாக நம்மளுக்கு வந்து தெரியுது இந்த குடையை பார்த்திங்கனாலே தெரியும் ஒன்று வந்து ப்ளூ அண்ட் ஒயிட்லேயும் ஒன்று வந்து ரெட் அண்ட் ஒயிட்லேயும் நான் வந்து போட்டிருக்கேன் இந்த குடைகள் வந்து ஸ்வஸ்திகன் பிராண்ட் வயரில் தான் நான் வந்து யூஸ் பண்ணியிருக்கேன் ஹேண்டில் பாருங்கள் நல்லா மொத்தமாக போட்டிருக்கேன் இன்னர் வயரையும் நல்லா சொருகியிருக்கேன் ரொம்ப லாங்காகவும் இல்லாமல் ரொம்ப ஷார்ட்டாகவும் இல்லாமல் மீடியமான ஹைட்டில் நான் வந்து போட்டிருக்கேன் உங்களுக்கு கேரி பண்ணிட்டு ஈஸியாக இருக்கும் அப்படின்றதுக்காக நான் வந்து போட்டிருக்கேன் நான் வயரும் சேல்ஸ் பண்ணுறேன் வயர் வயருன்றவங்களும் என்கிட்ட நீங்கள் கேட்கலாம் இப்போ இந்த டாட் மாடல் கொடுக்கிற மெஷர்மெண்ட் பார்த்தீங்கன்னா எட்டர் அடியில் முப்பத்தோரு வயர் கட் பண்ணியிருக்கேன் ரெட் கலரில் வந்து பதினாறு வயரும் ஒயிட் கலரில் வந்து பதினஞ்சு வயரும் நான் வந்து கட் பண்ணியிருக்கேன் பேஸ் வந்து பதிமூணு லைன் போட்டுக்கோங்க அதுவுமே வந்து ஆல்டர்னேட்டிவாக நம்ம சென்டர் லைன் பார்த்துட்டு அதுக்கப்புறம் ரெட் அண்ட் ஒய்ட்டு மாற்றி மாற்றி இந்த மாதிரி நீங்கள் போட்டுக்கணும் அப்புறம் தான் டாட் மாடல் கிடைக்கும் உங்களுக்கு ஹைட் வந்து முப்பது லைன் போட்டுக்கோங்க அதுவுமே வந்து ரெட் ஒரு லைன்னா ஒயிட் ஒரு லைன் அந்த மாதிரி மாற்றி மாற்றி போட்டு நீங்கள் கொண்டு வந்துக்கணும் முப்பது லைன் போட்டு ஒரு லைன் உள்ளே மடக்கி சொரிக்கோங்க இந்த இது பார்த்தீங்கனாலே தெரியும் உள்ளே பாருங்கள் எந்த ஒரு டிஸ்டர்பன்ஸுமே இருக்காது நம்ம ஏணிப்படி முடிச்சு போட்டது அந்த இது கூட உங்களுக்கு வந்து நம்மளுக்கு தெரியாது ஏன்னா வந்து ஃபுல் அண்ட் ஃபுல்லாகவே வந்து கட் பண்ணி கட் பண்ணி தான் ஒவ்வொரு லைனும் கட் பண்ணிவிட்டு நான் வந்து போட்டிருக்கேன் இந்த மாதிரி நீட்டாக வந்து ஃபினிஷ் பண்ணியிருக்கேன் டாட் மாடல் கூடைக்கு இந்த மாதிரி போட்டோம்னா உள்ள வந்து நல்லா நீட் ஃபினிஷிங் உங்களுக்கு வந்து கிடைக்கும் நான் குச்சி சொருகிருக்கேன் இந்த கூடைக்கு வந்து பேஸ் வந்து ஸ்ட்ராங்காக இருக்கணும் அப்படின்றதுக்காக இந்த ஹேண்டில் பார்த்தீங்கன்னா தெரியும் இன்னர் வயர் அளந்துட்டு அதுலேருந்து ரெண்டரை பங்கு வந்து அவுட்டர் வயர் அளந்து நான் வந்து போட்டிருக்கேன் அதே அது மாதிரியும் ஒரே ஒரு நாட்டில் இருந்து நம்ம வந்து அந்த ஹேண்டிலோட இது எடுத்துகிட்டு போனோம் நம்ம அதுவே வந்து தான் இந்த குடைக்கு வந்து அதே மாதிரி சொருகிறப்பையும் இந்த மாதிரி சைடு சைடாக சொரிக்கோங்க அப்போனா தான் கூட வந்து ஃபினிஷிங் வந்து நல்லா நீட்டாக கிடைக்கும் எனக்கு இந்த ஹேண்டிலுக்கு இன்னர் இன்னர்வேருக்கு எல்லாத்துக்குமே கரெக்டாக இருந்துச்சு இந்த மூணு ரோலுக்கு ஒன்றரை கட்டு வந்து ரெட் கலரும் ஒன்றரை கட்டு ஒயிட் கலர் வயர் எடுத்து நான் வந்து போட்டிருக்கேன் இந்த குடைக்கு இந்த குடையை பார்த்திங்களா நல்லா பேஸ் வந்து எவ்வளோ பெருசாக இருக்குதுன்னு அதே மாதிரி இந்த குடை இப்போ பார்த்திங்கன்னா சேம் அதே தான் இதுக்கும் சேம் எட்ட அடியில் முப்பத்தொருவாயிரம் தான் எடுத்திருக்கேன் பேஸ் பதிமூணு லைன் தான் போட்டிருக்கேன் இந்த குடைக்கு நம்ம குச்சி சொருகியிருக்கோம் இந்த குடைக்கு வந்து நம்ம குச்சி சொருகலை ஏன்னா சிவன் கண்ணில் வந்து குச்சி வந்து இப்படி ஆல்டர்னேட்டிவாக போகும் அந்த சிவன் கண் நாட்டு அதனால நம்ம வந்து சொருகலை அதனால இந்த குடைக்கு வந்து பெருசாக இருக்குன்றதுனால அட்டை போட்டு இந்த மாதிரி புஷ் வச்சு நீட்டாக ஃபினிஷ் பண்ணி நான் வந்து கொடுத்துருக்கேன் நான் உள்ள பாருங்க நல்லா சூப்பராகவே இருக்கும் இந்த மாதிரி நீட்டாக அட்டை போட்டு நாங்கள் வந்து கொடுக்குறோம் பேஸ் வந்து ஸ்ட்ராங்காக இருக்கும் அப்படின்றதுக்காக ஹைட்டு பாருங்க நம்ம கட் பண்ணுற ஒயர் மட்டும்தான் தான் ப்ளூ கலரு பேஸ் போடுறதும் அதே மாதிரி ஹைட் மட்டும் இன்க்ரீஸ் பண்ணுறப்போ ஒயிட் கலர் ஒயரில் போட்டுட்டு லாஸ்ட்டாக வந்து ஒரு ரெண்டு லைன் மட்டும் ப்ளூ கலர் ஒயரில் போட்டு ஒரு லைன் உள்ளே மடக்கி நான் சொருகிருக்கேன் இந்த குடைக்கு பார்த்தீங்கன்னா ஏனிப்படி முடிச்சு போட்டது நல்லாவே தெரியும் ஒயிட் கலரில் நம்ம போட்டு கொண்டு வந்தது அதனால தான் சொல்ல இந்த ரெண்டு குடைக்குமே நல்லாவே டிஃப்ரென்ஸ் இருக்குது நம்மளுக்கு சைஸ் பாருங்கள் நல்லா நெருக்க நெருக்கமாக இருக்குது இந்த சிவன் கன்று ஒயிட் கலரில் ப்ளூ கலர் காம்பினேஷன் வச்சு போடுறப்போ நல்லா சூப்பராகவே வந்திருக்கு ஹேண்டில் பாருங்கள் அதே மாதிரி நான் ரெண்டு நாட்டில் இருந்து எடுத்து போட்டிருப்பேன் நான் இந்த குடைக்கு சிவன் கண்ணில் ஏன்னா ஒரு நாட் பாருங்கள் ரொம்ப குட்டியாக இருக்குது பார்த்தீங்களா நம்ம அதிலேருந்து போட்டோம்னா வெயிட்டு தாங்காது அதனால தான் ரெண்டு நாட்டிலேருந்து எடுத்து போட்டிருப்பேன் நான் இதுக்குமே வந்து நல்லா மொத்தமாக அந்த மாதிரி போட்டுக்கோங்க இன்னர் வேறையும் நல்லா நீட்டாக சொருகிடுங்க அப்போலாம் தான் கூடை வந்து ஸ்ட்ராங்காக கிடைக்கும் உங்களுக்கு இந்த மாதிரி டிஃப்ரெண்ட்ஸ் பார்த்தீங்களா நாட்ஸ் கேப்போட நாட் பார்த்திங்களா இந்த குடைக்கும் இந்த குடைக்கும் கேப் வந்து இதுக்கு ரொம்ப ஸ்கொயர் ஷேப்பில் நம்ம குட்டி குட்டியாக நம்மளுக்கு கிடைக்கும் இதில் வந்து சிவன் கன்னில் நல்லா நீட்டாக சின்ன சின்னதாக கிடச்சிருக்கு அதனால தான் இந்த ஹைட் டிஃப்ரென்ஸ் பேஸு லென்த்து எல்லாமே நம்மளுக்கு வந்து டிஃப்ரென்ஸ் கிடச்சிருக்கு உங்களுக்கு இந்த மாதிரி கூடைகள் வேணும் இதில் ஏதாவது டவுட் இருக்குது இந்த ரேட்டு தெரிஞ்சுக்கணும் இந்த வயரை பற்றி வேணும் அப்படின்னா என் நம்பரை நீங்கள் காண்டாக்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க தேங்க்யூ